Which is your favorite game character? Kratos, bro. Kratos தான் ரொம்ப பல தடவை எல்லா இடத்துலயும். அது PS2 காலத்துல, PS2 காலத்துல தான் விளையாடுறாங்க. என்னமோ கிரேட்டோஸ் எல்லா கேமும் வளர்ந்துருக்குமா, எல்லாமே வளர்ந்து. கிரேட்டோஸ் கேரக்டர் வந்து நம்ம அவர் அவரை பத்தி ஃபர்ஸ்ட் இருந்த அபிப்பிராயம் என்னன்னா, அவன் வந்து தான் தேவைக்கு என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நாங்க பார்த்தோம். சாவி அவங்களுக்காக சாந்தி அடைஞ்சிரும். அவங்க ஆசை நிறைவேறிச்சு, அவங்க உண்மையை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ராக்னாருக்கு வந்து அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு ப்ரோ. இந்த கேம் தான் ப்ரோ நம்ம இதுவரையும் பண்ணாத மாதிரி இன்ட்ரோ பண்ணோம் தொடர்ச்சியா. இந்த கேம் எப்பவுமே மறக்க முடியாது ப்ரோ. அடுத்து எப்ப காட் ஆஃப் வார் நான் வெயிட் பண்றேன். என்ன ப்ரோ கிரேட்டோஸ் அப்படியே தங்க கலர்ல மிளிர்றாரு. எல்லாம் கீழே பாருங்க, வணங்குறாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, கிரேட்டோஸ் கடவுள் மாதிரி வணங்குறாங்க பாருங்க ப்ரோ எல்லாருமே. இதுதானே சொல்லிட்டே இருப்பாங்க, நீ என்ன கடவுள், உன்னை யாரும் உன்னை யாரும் வணங்கியிருக்காங்களான்னு சொல்லு ப்ரோ. தீர்க்க தரிசனம் கிரேட்டோஸ் கடவுளா வணங்குற மாதிரி போட்டிருக்கு பா ப்ரோ. உண்மையாலுமே காட் ஆயிட்டாரு ப்ரோ. அவர் ஆல்ரெடி காட் தான், பட் யாரும் வணங்க முடியாது. அவர் கண்ணு பாருங்க ப்ரோ, அதை பாக்கிறது பாருங்க. அவரே வருத்தப்படுறாரு. ஆ, அவரு அவரு அவர் ஆச்சரியப்படுறாரு, என்னடா அது அப்படின்னு ப்ரோ. அவர் பாருங்க ப்ரோ, அந்த கடவுள் ஸ்தானத்தில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லா மக்களையும், அதாவது அந்த மிட்கார்டில் முடிவு எடுத்தாரில்ல, மிட்கார்ட் மக்கள்லாம் யாரும், அதாவது அந்த மிட்கார்டியன்ஸ் தூக்கி வந்து வேணே சாவது வச்சிருக்காங்க, அவங்க யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாரு. அதை விட அந்த டிஎல்சி வந்து அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு, அந்த காட் ஆஃப் ஹோப். அதுதான் உங்களுக்கு என்ன யோசிக்கிறாரு கிரேட்டோஸ், நம்பிக்கை இல்லாமல் இல்லைங்க, நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஆனா இவங்க முடிச்சது ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு. ஆமாங்க, சேவ் இருக்கனால. டாய் ஓச்சோ அப்படியோ தலைவா, நான் உட என்ன சொல்றது யோப்பா சமையல்ல. எனக்கு நினைவு இருக்கு அந்த அரியணையில உட்காரும் போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. என்னல இது பாருங்க ப்ரோ, சின்ன வயசுல அப்பா அது வந்து எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்க மாதிரிச்சு. ஆனால் உண்மையில் அது இல்லை. போர்க்கடவுளாக இருக்கிறத விட வலியோட கடவுளாக இருக்கிறது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. காட் ஆஃப் பெயின், அந்த வேதனை, அந்த அழிவு, அழிவோட வேதனை தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவரை அவரை பற்றி பேசிக்கிற மாதிரி ப்ரோ. அப்போ நான் அந்த குறி சொல்கிறவங்கலாம் சொன்னது என்னன்னா, பின்ன நடக்க போறது, அதாவது அந்த மீட்புங்கிறது எனக்கு தகுதியே இல்லை, நான் செஞ்ச பாவத்துக்கு என்னைக்குமே நான் அந்த கஷ்டப்படுற மாதிரி. ஆனால் எது என்ன உருவாக்குது, அதாவது முட்டாளோட கடவுளா நான் இல்ல, எதுக்கான கடவுள், காட் ஆஃப் என்ன, காட் ஆஃப் எதுக்கான கடவுள், காட் ஆஃப் வார் இல்ல, காட் ஆஃப், காட் ஆஃப் சொல்லுங்க. இருங்க இருங்க, ஒரு எமோஷனல் டைம் கொடுங்க. தூண்றாங்க பாருங்க பாவம் ப்ரோ. எல்லாமே தொலைஞ்சதுக்கு அப்புறம் நம்பிக்கை, காட் ஆஃப் ஹோப், நம்பிக்கை, நம்பிக்கை தான் எல்லாம். நம்பிக்கை கடவுள் இவரு, நம்பிக்கை அப்பதான் ப்ரோ நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அவரே செல்ஃப் ஹோப் கையில நீ எல்லாத்தையும் இழந்த எல்லாத்தையும் என்ன தேர்ந்தெடுக்கிறேன் அதே மாதிரி பழைய ஆள் மாதிரி அந்த கிரேட்டோஸ் மாதிரி இருக்கணுமா, நானும் போய் அந்த அறியில உட்காரணுமா, அது எடுத்துக்கணுமா, எல்லாத்துக்கும் அழி நடத்துமா, வழி நடத்தணுமா, சேவை செய்யணுமா, என்ன பண்றது நானு. சேவை, இந்த சேவையில நான் என்ன பண்றது, இந்த பேண்டாரோ பாக்குறாங்க ப்ரோ. நான் எல்லாத்தையும் இழக்கணுமா எல்லாத்துக்காகவும். எனக்கு சரியா தெரியல, ஆனா என்கிட்ட நம்பிக்கை இருக்கு. அந்த ஆள் நான் இல்லடா அவன் அப்படிங்கிறாரு.
நீ ஒரு கொடூரமானவன், திமிரு பிடிச்சவன், சுயநலமானவன். அவரே சொல்றார் ப்ரோ, கண்ணாடி பத்தி பேசுற மாதிரி. ஆனா நீ அதை விட அதிகம். அது மட்டும் இல்ல நீ அப்படிங்கிறாரு, மோர் தன் தட். நீ எப்பவுமே மத்தவங்க உன்னை எப்படி நினைச்சாங்களோ அது மட்டும் இல்ல, நீ அதுக்கு மேல. இதுதான் ஸ்டோரி கேம். நீ அதை விட பெரியாள். நீ அது எல்லாரும் சொல்ற மாதிரி நீ முட்டாளு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேம் கடவுள் தான். நீங்க உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சா? நம்பிக்கை தாங்க அது. பெட்டிக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு நினைச்சோம்ல, கேட்க சந்தோஷமா இருக்கு சகோதரா. அப்ப நமக்கு இங்க வேணா முடிஞ்சிச்சு போல. அடுத்து என்ன பண்றது இப்போவா? என்ன பண்ண போறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஓ ஆமா, இவ்வளவு பெரிய சண்டை ரெஸ்ட் எடுக்கலாம். சமையா இருக்கு ப்ரோ. மாஸ் ஸ்பெஷல் பண்ணல, இத மாத்திடலாமா? இதான் எனக்கு மாத்திரம் தோணுது.